ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோ எதுவும் இல்லைங்க, ஆனால் நம்ம கிச்சனில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நைட்டு சப்பாத்தி செய்யும் போதோ அல்லது காலையில் சப்பாத்தி செய்யும் போதோ பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 சப்பாத்தி மீந்து போகும். அந்த சப்பாத்தியை நம்ம திரும்ப தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுக்கும் போது அது மொடு மொடுன்னு ஆகுமே தவிர அந்த நம்ம சப்பாத்தி செய்யும் போது இருந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நைட்டு செஞ்சது எப்பயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுநாள் காலையில் எடுத்ததும் இதை நம்ம தோசை தவாவில் போடுறத விட இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துட்டு அதில் ஒன்று மேலே ஒன்று அடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி மடித்து கூட நமக்கு எத்தனை சப்பாத்தி இருக்கோ அத்தனை சப்பாத்தியும் அடிக்கி வச்சுக்கலாங்க. ஒன்று ஒன்றா கூட சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 3, 4, 5 கூட வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தோசை தவாவில் சுட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி நீராவியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைப்பில் நம்ம சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசையை சூடு பண்ணி கொடுக்கலாம், பரோட்டாவை சூடு பண்ணி கொடுக்கலாம். நம்ம தோசை வந்து காலையில் செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தோசை ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி உள்ள தோசையை கூட நீங்கள் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகிடும். இப்போ பாருங்க, இந்த சப்பாத்தி நான் எடுத்து காட்டுறேன். ரொம்ப நாழி அதில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சப்பாத்தி செய்யும் போது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க சில பேர் சப்பாத்தியை, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண சப்பாத்தியை கூட நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுக்கலாம். தோசை தவாவில் போடாமல் இந்த மாதிரி நீராவியில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை சாப்பிடும்போது நமக்கு பழைய சப்பாத்தியை சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது, நம்ம புதுசாக செஞ்ச மாதிரியே இருக்கும். இது ரொம்ப நாழி நம்ம வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். இதே டைப்பில் நம்ம தோசை, பரோட்டா இது எல்லாத்தையுமே சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.